கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அரம்சை அன்பான நேர்களே மீண்டும் உங்களை இந்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சினா சொல்ல முடியாத ஒரு மகிழ்ச்சி ஏன் அப்படின்னா இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்து அவ்வளோ ஒரு பெரிய ஆதரவு கொடுத்துருக்கிறீங்க அதுவும் மாதா தொலைக்காட்சியில் சொல்லப்படுகிற பல நிகழ்ச்சிகளில் இந்த அரம்சை ரொம்ப கவனித்தக்க ஒரு நிகழ்ச்சியாக எல்லோரும் இதை பார்க்கக்கூடிய நிகழ்ச்சியாக எந்தவித ஜாதி மத இனம் வேறுபாடின்றி எல்லோரும் இந்த நிகழ்ச்சி கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னா மாதா தொலைக்காட்சி அரம்சை அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறத நாங்கள் கடிதங்கள் வாயிலாக அலைபேசின் வாயிலாக உங்களுடைய இமெயில் வாயிலாக நாங்கள் பார்க்குறோம் தெரிஞ்சுக்கிறோம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்ப நன்றி தொடர்ந்து நீங்கள் இதே போல் எங்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க எப்படின்னா இந்த நிகழ்ச்சியினுடைய இந்த சக்ஸஸ்க்கான காரணமே வந்து இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் எடுக்கிற அந்த தலைப்புகள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க எப்படிப்பா அந்த தலைப்புகள் நீங்கள் எடுக்கிறீங்க ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விதமாக இருக்குது ஒவ்வொரு தலங்களில் அதை அது அது தவிர்க்க முடியாத ஒரு தலைப்பாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க நாங்கள் வந்து ஒரு வாரம் பார்த்துட்டோம்னா இதனுடைய தொடர்ச்சி பார்க்காம நாங்கள் இருக்கிறதில்ல அப்படின்னு நிறைய பேர் பகிர்ந்துருக்கீங்க டாக்டர்கிட்டையும் சரி த இயக்குனர் தந்தகிட்டையும் சரி நிறைய பேர் நேரடியாகவே நீங்கள் தொடர்பு கொண்டு சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றி தொடர்ந்து இந்த ஆதரவு கொடுங்க அதனால தான் மாதா தொலைக்காட்சியில் இப்போ இந்த நிகழ்ச்சியை வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா பிரைம் டைமில் அதிமுக்கியமான ஒரு நேரத்தில் இந்த நிகழ்ச்சி அப்படியே தூக்கிட்டு வந்து போட்டிருக்கிறாங்க ஏன்னா இந்த நிகழ்ச்சியினுடைய அவசியம் முக்கியம் இது சென்று அடைகிற அந்த 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 வேகம் எல்லோருக்கும் இது ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சியாக இருக்குன்னு இந்த நேரத்தில் கோவை ஜீவ ஜோதி கலைத்தொடர்பு நிலையத்தினுடைய சார்பாக இயக்குநர் தந்தையின் சார்பாக மருத்துவர் சார்பாக நிச்சயமாக எங்களுடைய அன்பான தந்தை நமது மாதா தொலைக்காட்சியினுடைய முதன்மை செயலாக்க அலுவலர் அருள் தந்தை அருள்முனைவர் டேவிட் ஆரோக்கியம் அவர்களுக்கு ஒரு பெரிய நன்றி நம்ம சொல்லிக்கலாம் ஏன்னா அவர் தான் அந்த மீட்டிங்கில் ஓகேது ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொன்னார் அதே போல் நிகழ்ச்சியினுடைய மேலாளராக இருக்கக்கூடிய அருத்தந்தை அடைக்கலம் அது நிகழ்ச்சியினுடைய தொழில்நுட்ப ஆலோசகராக இருக்கக்கூடிய அருத்தந்தை ஜெனித் மற்றும் நம்முடைய அட்மின் மற்றும் இந்த நம்முடைய மாதா தொலைக்காட்சியை உலகமும் சென்று பறைசாற்றி கொண்டிருக்கிற அதனுடைய பொறுப்பாளர் இருக்கிற அருத்தந்தை பவளா ஜெயக்குமார் மற்றும் அங்கே இருக்க அத்தனை நண்பர்கள் அத்தனை டெக்னீஷியன் பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவாங்க நல்லாயிருக்கு இந்த நிகழ்ச்சின்னு தேங்க்யூ ரொம்ப நன்றி ஏனென்றால் இது ஒட்டுமொத்த ஒரு 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 குழு முயற்சி இது மாதா தொலைக்காட்சி எடுத்திருக்கிற ஒரு பெரிய ஒரு அரிய முயற்சி உலகங்களும் இருக்கிற தமிழர்களுக்கும் கத்தோலிக்கர்களுக்கும் அதையும் தாண்டி இருக்கிற அத்தனை பேருக்கும் போய் சேர்கிற ஒரு நிகழ்ச்சியாக இருக்குது தேங்க்யூ 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 உங்களுக்கு நல்லா தெரியும் மாதா தொலைக்காட்சியில் நரம்சை அப்படின்றது இது இது வந்து ஒரு போகிற போக்கில் பேசுகிற ஒரு தலைப்பு கிடையாது ஏதோ வந்துச்சு இந்த தலைப்பு எடுப்போம் பேசுவோம்பா பா ஒரு நாலு வாரம் ஓட்டலாம்ப்பா அப்படிலாம் கிடையவே கிடையாது நல்லா தெரியும் பொது வெளியில் மிக முக்கியமாக குழந்தைகள் அவர்களுடைய உளவியல் சார்ந்த உடல் இயக்கம் சார்ந்த நிறைய பிரச்சனைகள் கேள்விகளுக்கான விடை தேடுகிற நம்ம வந்து அவங்க அவங்களுடைய உலகத்தை அறிந்து கொள்கிற அற்புதமான ஒரு தளம் இந்த அரம்சை நிலையம் இந்த நிகழ்ச்சி மீண்டும் உங்களை அன்போடு இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் உள்ளபடியே மீண்டும் ஒரு அ அழகான ஒரு டாபிக் ரொம்ப அவசியமான டாபிக் அப்போ இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் எல்லாமும் தான் இப்போ கொடுக்க போகிற இந்த டாபிக் எடுக்க போகிற டாபிக் வந்து நீங்கள் தவிர்க்க முடியாது மிகமே முக்கியமான விஷயம் நாம் வந்து இதில் கொஞ்சம் நிறைய இடங்களில் அசால்ட்டாக நாம் வந்து கடந்து போயிடுறோம் இது என்ன இருந்துட்டு போகுது அப்படின்னு சில இடங்களில் கடந்து போயிடுறோம் ஆனால் இது எவ்வளோ முக்கியம் குழந்தைங்களுடைய மனநிலைக்கும் அவருடைய உடல்நிலைக்கும் அவருடைய ஆளுமை வளர்ச்சிக்கும் எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குதுன்றதை நீங்கள் வரும் போகிற வரப்போகிற வா வாரங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க அதற்காக இன்றைக்கு நம்ம இந்த நிலையத்திற்கு இந்த டாபிக் அதான் இந்த டாபிக் சூப்பரான டாபிக் சில்ட்ரன் அண்ட் மீடியா குழந்தைகளும் ஊடகமும் நிச்சயமாக எப்படி ஒரு குழந்தைகள்கிட்டருந்து விளையாட்டு பிரிக்க முடியாதோ குழந்தைங்கள்டிருந்து சிரிப்பை பிரிக்க முடியாதோ குழந்தைகளிட்டிருந்து இந்த மகிழ்ச்சி பிரிக்க முடியாதோ அதே போல் இன்றைக்கு குழந்தைங்கள்டிருந்து இந்த ஊடகம் இந்த ஊடக கருவிகளை பிரிக்க முடியாத பல பிரச்சனைலாம் உங்களுக்குலாம் இருக்கும் அதை நோக்கிய அதை நோ அது அது தாங்கி இருக்கிற அந்த கேள்விகளுக்கு விடை விடைத்தருகிற ஒரு இடம் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நம்ம ஆரம்பிக்கிருக்கிறோம் இதற்கு இந்த நிகழ்ச்சியை நிறைய ரொம்ப ஆழமாக பேசுவதற்கும் விடை காண்பதற்கும் அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்கும் நம்மளுடைய நிலையத்திற்கு பெரிய ஜாம்பவான்கள் வந்திருக்கிறாங்க யார் இவங்க ரொம்ப பரிச்சயமானவங்க அத்தனை பேருமே மாதா தொலைக்காட்சியோடு இணைந்து பணியாற்றுகிறவர்கள் அதே போல் பொதுவழியில் கல்லூரி பெண்களோடு ஊடகத்தில் வந்து பணியாற்றி கொண்டிருக்கிறவர்கள் என்று பல நிலையில் இருக்கிறாங்க நம்ம ஒவ்வொருத்தர அவங்கள பார்த்தரான் முதல்ல அவங்க எல்லாத்தையும் உங்கள் சார்பாக நிலையத்தின் சார்பாக மருத்துவர் நம்ம டாக்டர் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கிறேன் வெல்கம் வெல்கம் ஃபாதர் சிஸ்டர் ஆண்டனி அண்ணா ஓகே ஆஸ் யூஷுவல் இந்த நிகழ்ச்சியினுடைய ஸ்டார் ஆஃப் த ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லக்கூடிய டாக்டர் ஷில்ஃபா டேரன்ஸ் அவர்கள் வழ வழக்கமாக டாபிக்ஸ்லாம் சே செலக்ட் பண்ணும்போது அந்த டாப்பிக்கு உருண்டு உருண்டு பிளான் பண்ணுவாங்க ஆளை பிடிப்பாங்க இந்த முறை சொன்னாங்க அப்பா இந்த முறை நான் அந்த 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 வேலைக்குள்ளேயே போக மாட்டேன் ஏன் டாக்டர்னா அதான் நம்மகிட்டே என்ன ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்களே நம்ம மேலேருந்து கூப்பிடுவோம் நம்ம மாதாட்டியிலேருந்து கூப்பிடுவோம்னு சொல்லி ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கிறாங்களே ஸோ முதல்ல நம்ம பார்க்க போகிறது அறுபத்தந்தை ஜாக்சன் லூயிஸ் தந்தைக்கு அறிமுகம் தேவையில்லை ஆனால் நம்ம சொல்ல வேண்டிய கடமை இருக்குது இல்லைங்களா எஸ் ஜாக்சன் லூயிஸ் உங்களுக்கு தெரியும் மாதா தொலைக்காட்சியில் கடந்த பத்து ஆண்டுகளாக தொழில்நுட்ப ஆலோசகராக அதனுடைய மேலாளராக பணியாற்றி கொண்டிருந்தார் இந்த தொலைக்காட்சியினுடைய ஆரம்ப நிலையிலிருந்து கடந்த வ இந்த இந்த ஆண்டினுடைய ஏப்ரல் வரைக்குமே தந்தை அவர்களுடைய அந்த ஒரு பங்களிப்பு அலாதியானது மிக பிரம்மாண்டமானது மிக நுணுக்கமானது நமக்கே நல்லா தெரியும் இன்றைக்கு இந்த வளர்ச்சி ஒவ்வொரு அந்த குவாலிட்டி பேஸ்டாகவும் அந்த எல்லா அந்த எல்லா தொழில்நுட்பம் சார்ந்தும் இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது அப்படின்னா தந்தையினுடைய அறிய முயற்சி இன்றைக்கு தந்தையவர்கள் நமது தருமபுரி மறைமாவட்டத்தில் இருக்கிற கலையருவி கலைத்தொடர்பு நிலையம் மறைமாவட்ட பணித்தளத்தில் இயக்குநராக பணியாற்றி கொண்டிருக்கிறார் தொடர்ந்து மாதா தொலைக்காட்சியிலும் சரி அங்கே வந்து பயிற்சியாளராக இருந்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு நிலையத்துக்கு வந்திருக்கிற தந்தையவர்களை அன்போடு வர வெல்கம் ஃபாதர் அவரை தொடர்ந்து இங்கே நிலையத்துக்கு வந்திருக்கிற இன்னொரு ஒரு மிக முக்கியமானவர் அருள் தந்தை அருள்முனைவர் ஜெனித் சேகர் அவர்கள் தந்தை அவர்கள் நமது மாதா தொலைக்காட்சியில் இப்பொழுது புதிதாக பொறுப்பேற்றிருக்கிறார் தொழில்நுட்ப இயக்குநராகவும் மற்றும் சமூக ஊடத்தினுடைய பொறுப்பாளராகவும் உங்களுக்கு நல்லா தெரியும் இன்றைக்கு மாத தொலைக்காட்சி நம்முடைய அந்த அந்த சேட்டலைட்டையும் தாண்டி இன்றைக்கு பொதுவெளியில் எல்லா மக்களுமே பயன்படுத்துகிற அந்த சமூக தொடர்பு சமூக தளமாக இருக்கக்கூடிய சோஷியல் மீடியாவில் நம்மளுடைய நிகழ்ச்சிகள் எல்லாத்தையுமே அதிகமாக பரப்புரை செய்து கொண்டிருக்கிறவர் தந்தை அவர்கள் புதிதாக பொறுப்பேற்றுக்கிறார் இவர் ஏற்கனவே டெல்லியில் இருக்கிற நிஸ்காட் நம்முடைய மீடியா கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருந்தவர் அதனால் பெரிய ஞானம் கொண்டவர் அதிகமாக விஷயங்களை தெரிஞ்சிருப்பவர் ஆனால் பார்த்தா அப்படி தெரிய தெரியாது அமைதியாக இருப்பார் அதனால் மீண்டும் உங்கள் அனைவரின் சார்பாக தந்தை அன்போடு வர இருக்கிறேன் வெல்கம் ஃபாதர் தேங்க்யூ ஃபார் தி ஷோ ஓகே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எங்களுடைய மிக முக்கியமான ஒரு நபர் அருட்சகுதிரி வீணா பிரசன்டேஷன் சபையை சார்ந்து அருட்கண்ணியர் ஊடகத்தில் டாக்டர் பட்டம் பெற்றவர் தற்போது நிர்மலா காலேஜிலே அந்த ஊடகத்துறையினுடைய பொறுப்பாளராக பேராசிரியர் இருந்து கொண்டிருக்கிறார் நான் அடிக்கடி அவங்கள்ட்ட சொல்லுவேன் உங்களுக்கு பேர் தான் சிஸ்டர் வீணா ஆனால் நீங்கள் பேசுகிறது எதுவுமே வீணாகவே போகிறது இல்லை அப்படின்னு அவ்வளோ கருத்து உள்ள அற்புதமான அருட்சகோதரி அதுமில்லாமல் அதுவும் இல்லாமல் தற்பொழுது சிக்னிஸ் எனும் உலகளாவிய கத்தோலிக்க ஊடவியாளர் அமைப்பினுடைய சிக்னிஸ் தமிழ்நாடு அதன் அந்த பகுதியினுடைய துணைத் தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார் எனவே ஒரு பெரிய பொறுப்பை சுமந்து வந்திருக்கிற அற்புதமான அருட்சகோதரி அவர்களையும் அன்போடு இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் வெல்கம் சிஸ்டர் இவருக்கு நான் என்ன பேசுகிறது எனக்கு ஒன்றும் புரியல இப்போ நான் பேச இவர் ஆனால் அண்ணன் பேசினார்னா அது தனி எபிசோடாக போயிடும் அதனால் நானே பேசிக்கிறேன் ஏன்னா வழக்கமாக அவர் தான் எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார் உங்களுக்கு நல்லா தெரியும் மாதா தொலைக்காட்சி அப்படின்னு சொன்னாலே அதில் குறிப்பிடுகிற சில மனிதர்களில் மிக முக்கியமானவர் ஆண்டனிண்ணா அவரை வந்து எப்படி எல்லாம் சில பேர் கூப்பிடுவாங்கன்னா ஆலயம் அறிவும் ஆண்டனின்னு கூப்பிடுவாங்க இல்லையா குட் நைட் டாக் ஆண்டனின்னு சொல்லுவாங்க இப்போ அவர் பேரே அப்படி வச்சு தாய்ங்க இப்போ அவர் எந்த பேரில் எப்படி இருக்கிறான்னு அவருக்கே தெரியாது நிச்சயமாக ஒரு அற்புதமான ஒரு கத்தோலிக்கர் இன்றளவும் நமது கத்தோலிக்க ஊடகமாக இருக்கக்கூடிய இந்த மாதா தொலைக்காட்சியில் தன்னால் முயன்ற அளவு எப்போவெல்லாம் அவருக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அழைக்கிறாங்களோ அப்போல்லாம் போய் தன்னது முழு பங்களிப்பை தருகிற நல்ல ஒரு மனிதர் நல்ல திறமைசாலி மாத தொலைக்காட்சி மட்டுமில்ல ஒரு பெரும் அனுபவம் உள்ளவர் ஏறக்குறைய ஒரு இருபது இருபத்தைந்து ஆண்டுகள் தமிழகத்தில் இருக்கிற பிரபலமான தொலைக்காட்சிகளை பணியாற்றியவர் எனவே ஒரு பெரிய பரந்த அனுபவமிக்க ஒரு அற்புதமான சகோதரர் அண்ணன் ஆண்டனி அவர்களை அன்போடு உங்கள் சார்பாக வரவேற்கிறேன் ஆனால் வெல்கம் தான் தேங்க்யூ ஆக்சுவலாக வந்து நீங்கள் இங்கே இருப்பீங்க நாங்கள்லாம் பேசிட்டு பேசிகிட்ருப்போம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது டாக்டர் அன்பான நேர்களே இவர்கள் அத்தனை பேர் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் இவர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஊடகத்தை சார்ந்த ஊடகத்துறை சார்ந்தவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ முக்கியமான இந்த கன்டென்ட்டை இந்த தலைப்பை பேசி அலசி ஆராய்ஞ்சு அதனுடைய உள் அடக்கத்தை தெரிய தெரிய வைக்க போகிறாங்க இதனுடைய பாதிப்புகளையும் இதனுடைய நன்மைத்தனங்களையும் எப்படிலாம் சொல்ல போகிறாங்கன்றது உங்களுக்கு நல்லா தெரியும் தயவுசெய்து தயவு செய்து நான் மீண்டும் மீண்டும் உங்களை நினைவுப்படுத்துகிறேன் இந்த நிகழ்ச்சியை மறக்காமல் பாருங்கள் பெற்றோர்கள் கண்டிப்பாக பார்க்கணும் ஆசிரியர்கள் கண்டிப்பாக பார்க்கணும் உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்தி இந்த நிகழ்ச்சியை பார்க்க வைங்க ஒருவேளை பார்க்காம போயிட்டீங்கன்னா நோ ப்ராப்ளம் நம்ம யூடியூப் சேனல்லே இருக்குது மாதா யூடியூப் சேனல்லே இதில் வந்துட்டு வந்துட்டுருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு போகிறோம் தலைப்பை பற்றி பேச போகிறோம் அதுக்கு முன்பாக தந்தையர்கள் வந்திருக்கிற விருந்தினர்கள் நம்ம அந்த அறம்சை நிகழ்ச்சியை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்றத ஒரு சின்ன நாம அவங்களுக்கு கேட்போம் இப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாக்க அதை அந்த அரம்சை நிகழ்ச்சி ஆரம்ப நாட்கள்லேருந்தே பார்த்துட்ருக்குறேன் அந்த துவக்க அந்த கான்செப்ட் சொன்னதுலேருந்தே ஆரம்பத்தில் ஒரு ஸ்டைலில் போயிட்டு இருந்தது அப்புறம் அது படிப்படியாக வளர்ந்து இப்போது இன்னும் ரொம்ப என்கேஜிங்காக டாபிக்ஸும் சரி அதில் பேசப்படுகிற விஷயங்களும் சரி அதில் வரவங்களும் சரி அவங்களுடைய ஷேரிங் அதில் வர அந்த வாழ்க்கை கதைகள் லைஃப் ஸ்டோரி ஷேரிங் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது கருத்துக்களை சொல்கிறத விட அனுபவங்கள்லேருந்து பகிர்றது வந்துட்டு ஒரு பெரிய இம்பேக்ட் அப்போ அதை உடனே ரிலேட் பண்ணிக்க முடியும் எங்கள் வீட்லேயும் இப்படி நடந்திருக்குல்ல எனக்கு இப்படி நடந்திருக்குல்ல அப்படின்னு சொல்லி அதை ரிலேட் பண்ணுறக்கூடிய அந்த ஒரு பா பாசிட்டிவ் பாயிண்ட் இருக்குது அது வரும்போது எனக்கு ஒரு சில டைம் சொல்யூஷன் கிடைக்குது ஒரு சில டைம் ஐ ஆல்சோ திங்க் இப்போ இப்படி ஒருத்தருக்கு நம்ம உதவி செய்யலாமே அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்கவும் அப்படி பல தரப்பட்ட நிலைகளில் வந்து இந்த ப்ரோக்ராம் ஒரு பெரிய உதவியாக நான் பார்க்குறேன் வாழ்த்துக்கள் டாக்டர் உங்களுக்கு நீங்கள் எடுக்கிற ஒரு பெரிய எஃபர்ட் இது உங்களுடைய ஷேரிங் உங்களுடைய பார்ட்டிசிபேஷன் வந்து ஒரு பெரிய அது ஸோ பிக் அப்ரிசியேஷன் கன்க்ரா இந்த கான்செப்ட் கொண்டு வந்து இந்த ஜீவஜோதி கலை தொடர்பாக எடுத்து செய்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான் பார்க்குறேன் நான் தேங்க்யூ அரம்சை அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி வந்து மாதா தொலைக்காட்சியில் மிக அழகான ஒரு முத்தாய்ப்பான ஒரு நிகழ்ச்சியாக இருக்குது காரணம் என்னென்னா அதனுடைய ஒரு யூனிக்னஸ் அதனுடைய தனித்துவம் அப்படின்னு எல்லா நிகழ்ச்சிகளும் வந்து கொஞ்சம் சமயம் சார்ந்த கருத்துக்களை உள்ளடக்கிய ஒன்றாக இருக்கும் ஆனால் அறம் செய் அப்படிங்கிற நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா பொதுமையான ஒரு காரியத்தை முன்வைக்கக்கூடிய எல்லா தரப்பு மக்களுக்குமான ஒரு நிகழ்ச்சியாக அது மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன் குறிப்பாக சிறப்பு நிகழ்ச்சிகளை வேறு நிகழ்ச்சிகள் இருக்குது ஆனால் தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் அறம் செய் மட்டும்தான் ஒரு புதுமைத்தன்மை கொண்ட ஒரு நிகழ்ச்சியாக இருக்குது குறிப்பாக அது வந்து பெற்றோர்கள் குழந்தைகளை மையப்படுத்தி ஒரு நிகழ்ச்சியாக இருப்பது என்பது அழகான ஒன்றாக இருக்குது சமீபத்தில் ஒரு ஒரு குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் ஒன்று பண்ணியிருந்தாங்க மாதா தொலைக்காட்சியிலேருந்து அப்போ அரம்சை அப்படிங்கிற நிகழ்ச்சியும் நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க அதனுடைய தன்மை அது எல்லா சமயத்தையும் சார்ந்தவர்கள் பார்க்குறாங்க குறிப்பாக பெற்றோர்கள் ஆசிரியர்கள் நிறைய பேர் வந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து அவங்களுடைய பள்ளிகளில் அவங்களுடைய வீடுகளில் எப்படி ஒரு நல்ல பெற்றோராக குழந்தைகள் இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க ஷேர் பண்ணியிருக்கிறாங்க சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதிலேருந்தே இதனுடைய முக்கியத்துவத்தை அறிந்து தான் நம்முடைய சிஓ தந்தை டேவிட் அவர்கள் இது வந்து ப்ரைம் டைமில் வைக்கணும் இது வந்து ப்ரைம் டைமுக்கான ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைம் டைமில் ஸ்லாட் பண்ணி இன்னைக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வாரத்தில் இடைநாட்களில் ஒரு நாள் அப்படி மூன்று நாட்கள் அது வந்து ஒளிபரப்பக்கூடிய ஒரு முக்கியத்துவத்தை பெற்றிருக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன் அதிலேருந்தே அது எவ்வளவு முக்கியமான ப்ரோக்ராம் அப்படின்னு நான் பார்க்குறேன் என்னடா டாப்பிக்கு தாண்டி நம்ம எதையோ பேசிகிட்டு இருக்கிறோமோ இந்த அரம்சை நிகழ்ச்சி வந்து ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்கிறோமோ அப்படிலாம் நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம் உண்மை தான் வேறு ஒன்று சொல்கிறதுக்கு இல்லை ஏன்னா இப்படிப்பட்ட ஜாம்பவான்களுடைய வகையிலிருந்து இந்த நிகழ்ச்சியினுடைய தரம் இதனுடைய அவசியம் அது எப்படிப்பட்டது அப்படின்றது நான் நாங்கள் கேட்கும்போதும் சரி இதை வந்து நீங்கள் பார்க்கும்போதும் சரி இது எவ்வளோ முக்கியமான நிகழ்ச்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அதே மாதிரியான ஒரு முக்கியமான தலைப்பு தான் இன்றைக்கு எடுத்திருக்கிறோம் சில்ட்ரன் அண்ட் மீடியா குழந்தைகளும் ஊடகங்களும் ரொம்ப முக்கியமாக இருக்குது பொதுவாக வந்து ஊடகம் அப்படின்னு சொல்லிட்டாவே எல்லோரும் ஏதோ ஒன்று மட்டும் பிடிச்சிக்கிறாங்க அது சரியாக புரிதல் இருக்கா சமூகத்தில் ஊடகத்தை பற்றி புரிதல் இருக்கா அப்படின்றதே பெரிய சந்தேகம்தான் ஒருத்தர் கேட்டால் சினிமா அப்படின்னு அதோடு நிறுத்திக்குவாங்க சில பேர் இப்போ எல்லாம் எடுத்து டக்குன்னு எண்ட்ராக ஒன்று அண்ணன் மொபைல் அப்படின் அந்த ஊடகத்தை ஆனால் பொதுவாக ஊடகத்தினுடைய வகைப்பாடு அது என்னென்ன வகையில் அதை வந்து பிரி பிரிக்கப்பட்டிருக்கு அது அதிகமாக அதை வந்து கையாளுறாங்க இப்போ க கரங்கள்லையோ அல்லது அதிகமான அக்சஸிங்கோ இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம அதை பேசி நீங்கள் கொஞ்சம் சொன்னீங்கன்னா அதுலேருந்து நம்ம வந்து எது தேவை எதில் அதிகமான ஈடுபாடு இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் இது உங்களுடைய அனுபவம் ஏன்னா இது உங்கள் ஏரியா தான் அதனால் யார் வேணால் இதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம் வகைப்பாடாக அப்படின்னு சொல்லலாம் ஊடகம் அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தையை வந்து திருத்தந்தை அவர்களுடைய வார்த்தையிலேருந்து நான் எடுக்கிறேன் ஏன்னா இப்போது அந்த சோஷியல் மீடியா அதை பற்றி பேசும்போது அவர் சொல்லுவார் இப்போ ஏதோ நம்ம வந்து டெக்னாலஜியெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அதனால் அதிகமான தொடர்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது இல்லை ஆதியிலிருந்தே மனிதன் வந்து அடுத்தவரோடு உறவு பாராட்டி கொண்டு இருந்தான் அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த கண்டுபிடிப்புகள் எல்லாம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ பார்த்தோம்னா இருந்தே ஏதோ ஒரு விதத்தில் நான் அடுத்தவரோடு உறவு கொள்றதுக்கு நான் எடுக்கிற முயற்சி அதுக்கு துணை புரிகின்ற எந்த காரியமும் ஊடகம் என்று சொல்லி நம்ம வகைப்படுத்தலாம் இதுதான் வந்து ஒரு ஜென்ரல் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ அதில் வந்து காலப்போக்கில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா மாஸ் மீடியா அப்படின்ற நிறைய வார்த்தைகள் நம்ம சொல்லி வெகுஜன ஊடகம் அப்படின்ற வார்த்தைகள்லாம் நிறைய நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம் பட் அடிப்படையில் இருப்பது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு மனிதன் இன்னொருவோடு தொடர்பு கொள்ள உறவு கொள்ள அவன் பயன்படுத்துகிற கருவிகள் அதுதான் நான் வந்து மீடியா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தையை நான் என்னுடைய புரிதலாக எந்தெந்த கருவிகள் வந்து நம்ம தொடர்புக்கு பயன்படுத்துகிறோமோ அது அத்தனையும் ஊடகமாக மனிதனே ஒரு தான் ஆமாம் அதை தாண்டி இந்த தொழில்நுட்பங்கள் சார்ந்திருக்கிற கருவிகள் அதை நம்ம ஊடகமாக சொல்கிறோம் ஓகே வெரி குட் ஃபாதர் ஒரு சின்ன நல்ல ஒரு புரிதல் தான் இது கூட ஆனால் இப்போ நம்ம வந்து நான் இந்த பொது ஊடகங்கள் அது வெ பொதுவாக வெகு மக்கள் வெகுஜன மக்கள் ஊடகம் அப்படின்னும் பொழுது ஏன்னா அதை தான் இன்றைக்கி அதிகமான ஒரு பாதிப்பை வந்து மக்கள்கிட்ட ஏற்படுத்துது ஏன்னா அதை தான் அதிகமான மக்களை போய் என்று அடைகிறதுன்னு பொழுது த பிகினிங் அப்படின்ற விஷயத்தில் ஒரு ரேடியோ அதிகமான வானொலி அதிக பங்களிப்பு செஞ்சுரு இன்னமும் இருக்குது ஆனால் அது அந்தளவுக்கு இந்த இந்த குழந்தைகள் மத்தியில் பிரபலமாக இருந்ததா இருந்ததா குழந்தைங்கள்கிட்ட அது அது போய் சேர்ந்துச்சா ஏன் சேரல மீடியா அப்படின்னா என் ஃபாதர் ரொம்ப அருமையாக சொன்னாங்க என்னுடைய பார்வையில் எதன் ஊடாக ஒரு தகவல் மக்களை போய் சேருதோ அதை நான் ஊடகமாக பார்க்குறேன் ஆரம்பத்தில் தண்டோரா போடுறது ஒரு செய்தியை வந்து மக்கள்கிட்ட பெரும் பெருமளவில் பெரிய அளவில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்னா தண்டோரா போட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அப்படியே மாறி அப்படியே காலகட்டத்தில் அது வந்து இந்த மைக் இந்த மாதிரிலாம் வந்ததுக்கப்புறம் அந்த அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்ற விஷயங்கள்லாம் மாறிச்சு ஊடகத்தில் நம்ம ஒரு முக்கியமான ஊடகமாக வந்து ஒரு அடிப்படை ஊடகமாக பார்க்குறது வந்து அச்சு ஊடகம்தான் ஆனால் அந்த அச்சு ஊடகத்தை நம்ம ஊடகமாக பார்க்க மாட்டோம் அது புக்கு நியூஸ் பேப்பர் அப்படின்னு போயிடுவோம் இன்னொன்று பெருவாரியான மக்கள்கிட்ட வாசிப்பு பழக்கம் இல்லை அப்படின்றது என்னுடைய ஆதங்கம் நம்ம தமிழகத்தை பொறுத்தவரையில் பக்கத்தில் இருக்கிற கேரளாவில் வாசிப்பு பழக்கம் நிறையா இருக்குது ஆனால் இன்றைக்கி இன்றைக்கி இல்லை அந்த காலத்திலேருந்து இன்னைக்கு வரையுமே பெருசாக வாசிப்பு பழக்கம் நம்மகிட்ட இல்லை அப்படின்றது ஒரு வருத்தத்திற்குரிய விஷயம்தான் அந்த அச்சு ஊடகத்திலேருந்து தான் அதுக்கப்புறம் வந்து வானொலி வந்தது தொலைக்காட்சி வந்தது திரைப்படங்கள் சினிமா சினிமாவை நம்ம ஊடகமாக பார்க்குறதில்ல அது ஒரு பெரிய ஒரு ஜெயிண்ட் ஒரு புதாகரமான ஒரு ஊடகம் அப்படின்றதுனால அதை நம்ம மீடியான்னு பார்க்குறது இல்லை மீடியா அப்படின்னு சொன்னாலே டக்குன்னு ஞாபகத்துக்கு வர்றது என்னென்னா டிவி தான் தொலைக்காட்சி தான் ஊடகம் ஊடகம் தான் தொலைக்காட்சி அப்படின்றத வந்து பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு தொலைக்காட்சி சமூக வலைத்தளங்கள் சமூக ஊடகங்கள் பிரபலமாகிற வரைக்கும் தொலைக்காட்சி தான் ஒரு பெரிய ஆதிக்கத்தை கையில் வச்சுருந்தது இன்றைக்கும் கூட தொலைக்காட்சி இருந்தாலும் தொலைக்காட்சி வந்து அடுத்தபடியாக அதனுடைய தயாரிப்புகளை சமூக வலைதளங்கள் ஊடகங்கள் வழியாக கொண்டு வந்து இன்றைக்கி ஒரு மாதிரி பேலன்ஸாக போயிட்டுருக்கு வானொலி தவிர்க்க முடியாதது ஒரு அது வானொலி வந்து நிறைய படைப்பாளிகளை உருவாக்கியிருக்கு இன்றைக்கும் கூட நாம் என்னுடைய பார்வையில் இலங்கையில் மக்கள் அதிகமாக வானொலி கேட்குறாங்க ஆனால் நம்ம ஊரில் வந்து டிவி வந்ததுக்கப்புறம் வானொலி பெருசாக கேட்குறதுல அதே சமயத்தில் இன்னொரு விஷயம் இருக்குது இந்த பிரேக்ஃபாஸ்ட் ஷோ அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய தொலைக்காட்சிகளில் காலையில் நடக்கும் அந்த பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிறைய வீடுகளில் ரேடியோவாக தான் இருக்கும் டிவியாக இருக்காது அங்கே என்ன ப பேசுகிறாங்கன்றதை கேட்க தான் செய்வாங்க சொல்லி யாரும் டிவி பார்க்க மாட்டாங்க ஏன்னா இல்லை வேலைக்கோ ஸ்கூலுக்கோ கிளம்பி போகிற அவசரத்தில் இப்படி தான் வந்து த நம்ம நம்ம நாட்டில் வந்து இப்போ குறிப்பாக தமிழகத்தில் வந்து இந்த ஊடகத்தின் பயணம் இருக்குது இன்றைக்கி எல்லா ஊடகங்களையும் ஒரு மாதிரி கவர்ந்து தனக்குள்ளே கொண்டு வந்து இன்றைக்கி ஒரு தனிப்பெரும் ஊடகமாக வந்து வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டுருக்கு அப்படின்னா அது சமூக ஊடகங்கள் தான் இன்றைக்கி ரேடியோன்ற விஷயம் இங்கே பாட்காஸ்ட்னு வந்துருச்சு அங்கே டிவின்ற ஒரு விஷயம் இங்கே காணொலின்னு வந்துருச்சு ஸோ எல்லா விஷயங்களையும் இதுக்குள்ளே கொண்டு வரலாம் இதோடைய மிகப்பெரிய ப்ளஸ் என்னென்னா டிவியில் இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம் இந்த டைமுக்கு டெலிகாஸ்ட் ஆகுதுன்னா நான் உட்காரணும் அந்த டைமுக்கு அந்த டைமுக்கு நான் டியூன் பண்ணணும் சமூக ஊடகங்கள் அப்படி கிடையாது எனக்கு தேவையான நேரத்தில் நான் அதை பார்த்துக்கலாம் அப்படின்றது தான் நான் நிறைய பேர்கிட்ட சொல்கிறது உண்டு டியூஷனுக்குலாம் போயிட்டு எட்டு மணிக்கு போடுறாங்கன்னா அறகு பிறகு ஒடியாடுவோம் அந்த பாட்டை பார்க்குறதுக்கு அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை படங்கள் மூணு மணி நேரம் ஓடுதுன்னா மூணு மணி நேரம் உட்காந்துருப்போம் இன்னைக்கு வந்து ஒரு படத்தை முழுசா பாக்குறதுக்கு நேரம் இல்லை அதை அப்படியே குறைஞ்சு குறைஞ்சி வந்து ஒரே டைம்ல மூணு படத்தை பார்ப்போம் இல்லை நான் அந்த அஞ்சு நிமிஷம் மூணு நிமிஷம் பாட்டை கூட நமக்கு முழுசாக பார்க்குறதுக்கு நேரம் இல்லை அந்த மூணு மணி நேரம்ன்றது அப்படியே சுருங்கி சுருங்கி அப்படியே வந்துருச்சு சமூக ஊடகங்கள்லையும் பார்த்தீங்கன்னா முதல்ல இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் போயிட்டு இருந்த நிகழ்ச்சிகள் பன்னெண்டு பதினஞ்சு மூணு நிமிஷம்னு ஒன்று சொன்னாங்க கேப்சூல்னு சொன்னாங்க இன்னைக்கு ஏதாவது முப்பது செகண்டாக நினைக்கிது அந்த அளவுக்கு ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கலாச்சாரம் வந்து இங்கே வந்து ஒரு ஃபாஸ்ட் ட்ராக்கு இன்றைக்கே வந்து இப்போ இந்த ஓடிடியிலலாம் படங்களை வந்து அது ஓடிடின்னு இப்போ பேர் வந்துச்சுன்னா ஒரு ஓடி பார்க்குறதுனால தான் ஓடிடி வந்துருச்சா என்னன்னு தெரியல ஃபார்வேர்ட் பண்ணி அதாவது அங்கே அந்த படத்தில் என்ன சொல்லியிருக்காங்க ஏது சொல்லியிருக்காங்க சினிமா தேட்டரில் பாட்டு வந்துச்சுன்னா எழுந்திரிச்சி வெளியே போவாங்க இங்கே பாட்டு வச்சுன்னா ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க ஸோ அப்படி தான் இன்றைக்கி வந்து ஊடகங்கள் வந்து அந்த அந்தளவுக்கு ஆக்சுவலாக இப்போ நான் இப்போ நீங்கள் சொன்னதில் நான் ஏன் வந்து அச்சு ஊடகத்தை பற்றி பேசலைன்றது காரணம் சொல்கிறேன் எழுத்து தோன்றதுக்கப்புறமா அடுத்ததாக தகவலை பரிமாறிக்கொண்டது வந்து எழுத்துக்களில் வந்து அந்த அச்சியாக கொண்டு வந்தது தான் அது கொஞ்சம் 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 அறிவார்ந்த சமூகம் இருக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய அணுகக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது குழந்தைங்களை இப்போ இப்போ நம்ம மையமே வந்து ஊடகமும் குழந்தைங்களும் பேசுகிறதுனால இப்போ நான் இதுலேருந்து எடுக்கிறேன் ரேடியோவிலேருந்து எடுக்கிறேன் இது என்ன ஒலி சம்பந்தமான ஒரு ஊடகம் ஏன் இந்த ஒலி சம்பந்தமான அந்த ஊடகம் இந்த குழந்தைங்களை ஈர்க்கலை அதுக்கு என்ன காரணம் விஷுவல் ப்ரெசன்டேஷன் தான் நான் சொல்லுவேன் குழந்தைங்க பொறுத்த அளவுக்கு கிட்ஸு சரி நாங்கள் ஹியூமன்ஸே சரி பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்சஸ் எல்லா சென்சஸ் யூஸ் பண்ணாதான் உங்கள் மைண்டுக்கு அது போய் மெமரியா நிற்கும் ஸோ யூ நீட் டு பார்க்கணும் கேட்கணும் சம்டைம்ஸ் நீங்கள் டச் பண்ணும் ஃபீல் பண்ணும் எல்லா சென்சஸ் இருந்தால் தான் அதை மேக்ஸிமம் நம்மளோட ப்ரெயினில் போய் நிற்கும் குழந்தைங்க அதுவும் இப்போ ப்ரெசென்ட் ஜெனரேஷன் பொறுத்த அளவுக்கு எதுனாலும் நீங்கள் விஷுவல் தான் ஸ்கூலே பார்த்தா ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் கொண்டு வந்துட்டாங்க நீங்கள் போர்டில் காமிக்கலாம் போர்டில் எழுதுறது கூட எங்களுக்கு புரியல நீங்கள் அதில் வீடியோ காமிச்சு எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து ஏன்னா விஷுவல் ஆடிட்டரி கைனஸ்தட்டிக் இது மூணு தான் எல்லா குழந்தைங்களுக்கு இந்த மூணு அந்த சில குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒன்று அதிகமாக இருக்கும் ஸோ சில பேர் கைனஸ்தட்டிக்காக இருப்பாங்க கையில் பண்ணி எக்ஸ்பெரிமெண்டல் சில பேருக்கு ஹியரிங் சில பேருக்கு ஸோ கண்டிப்பாக ரேடியோங்கிறது தாண்டி போறதுங்கிறது பிகாஸ் ஆஃப் விஷுவல் ப்ரெசன்டேஷன் தான் ஓகே அப்போ குழந்தைங்களை ஈர்க்காத ஒரு தன்மையே இருக்குது அது தான் அதை தாண்டி போறாங்க சொல்றதா அந்த பர்செப்ஷன் அந்த விஷுவல் சென்சர் இது இல்லாத அதனால தான் எஜுகேஷன் சிஸ்டம்லேயே பார்த்தீங்கன்னா பிளாக் போர்ட் வச்சது காரணம் அதுதான் இப்போது அந்த பிளாக் போர்டு இருக்கிறது என்னென்னா ஒரு விஷுவல் என்கேஜ்மெண்ட் இருக்கணும் அண்ட் உங்களை இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எழுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பார்த்திங்கன்னா ஆக்டிவிட்டி லிசனிங் ப்ளஸ் விஷன் இது மூணையும் நம்ம அவங்க சொன்ன அந்த மூணு விஷயங்கள் வர்றதுனால தான் அந்த அட்டென்ஷன் வந்து ஹோல்ட் பண்ண முடிஞ்சது அது அது அதை வந்து ட்ரிகர் பண்ணால் தான் யூ கேன் ஹாவ் அ வித் ஸ்டாண்டிங் அட்டென்ஷன் இல்லைன்னா வந்து அவங்க வந்து ஏன்னா அவங்க ஈஸியாக டை டைவெர்ட் ஆயிடுவாங்க ஒரு குழந்தைக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு 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 பொருளை வச்சு அடம் பிடிக்குது அப்படின்னு சொன்னாக்கா அதை உடனே அது அடம் புடிக்கிறது மாற்றணும் அப்படின்னு சொன்னால் உடனே இன்னொரு பொருளை காட்டி நம்ம டைவெர்ட் பண்ணுறோம் இல்லையா ஸோ விஷுவலாக வந்து தேர் இமீடியட்லி அட்ராக்டட் அந்த விஷுவல் இல்லை அப்படின்றதுனால ரேடியோ வந்து குழந்தைங்க மத்தியில் அவ்வளோ ப்ரப்ளம் ஆகலை ஆனால் அதில் கூட பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வேர் வெரி அட்ராக்டிவ் ஃபார் சில்ட்ரன் இப்போ நீங்கள் அவங்க பாட்டு நம்ம வந்து வீட்டில் வந்து அந்த காலையில் வந்து அந்த பாட்டெல்லாம் ஓடிட்டுருக்கோம் நடுவில் விளம்பரம் வந்துட்டுருக்கோம் அந்த பாட்டு வந்து பெருசாக அவங்க கவனிச்சிட்டு இருக்க மாட்டாங்க விளையாண்டுட்டு இருப்பாங்க விளம்பரம் வரும்னு கேட்பாங்க அந்த ஜிங்கிள்ஸ் வந்து அந்த மியூசிக்கு அதனுடைய ஃபாஸ்ட் பேஸ்ட் கட்டு அதெல்லாம் கேட்கும்போது அவங்க அது இன்னும் கூட இருக்கு இப்போ கூட நீங்கள் வீட்டில நம்ம குழந்தைங்களெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சோம்னா டிவி பார்த்துட்டு இருக்கிறவங்க நம்ம ப்ரோக்ராம் பார்த்து நம்மள போட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்பாங்க அட்வர்டைஸ்மெண்ட் வந்துச்சுன்னா நம்மளும் அவங்க டிஸ்டர்ப் பண்ணணும் அவங்க டிவியில ஆயிரலாம் ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய ஒரு ஒரு டென்ஷன் ஆஃப் ஸ்பேனும் பார்க்கணும் ஃபாதர் பாத்தீங்கன்னா குழந்தைங்களோட டென்ஷன் ஆஃப் ஸ்பேனுங்கிறது ஏஜ் ப்ளஸ் டூ மினிட்ஸ்

ஒரு காட்சியை ஒரு பேப்பரில் பார்க்குறது நியூஸ் பேப்பரில் பார்த்து தெரிஞ்சுக்கிறது ஒரு காட்சியை ஒரு டிவியில் பார்க்குறது ஒரு காட்சி ஒரு பெரிய திரையில் பார்க்குறது ஒரு காட்சி மொபைல் ஃபோனில் பார்க்குறது எல்லாத்துக்குமான ஒரு வேறுபாடு இருக்குது இதை முன்னாடி வந்து ஊடகம் அப்படிங்கிறது ஒன்றாக இருந்துச்சு அதில் ஒரு மெசேஜ் ஒரு கருத்து அப்படிங்கிறது ஒன்றாக இருந்துச்சு ஒரு கருத்து சொல்வதற்கு ஒரு ஊடகம் தேவைப்படும் அப்படின்னு இருந்துச்சு இப்போது மார்ஷல் மேக்லூகன் அப்படிங்கிற ஒருத்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா மீடியம் இஸ் த மெசேஜ் அப்படிங்கிறாரு ஊடகமும் கருத்தும் வேறு வேறு அல்ல ரெண்டும் ஒன்று தான் ஒரு காட்சியை டிவியில் பார்க்குறதுக்கும் ஒரு காட்சியை அதே காட்சியை பெரிய திரையில் பார்க்கறதுக்கும் அதே காட்சியை மொபைலில் ஃபோன் பார்க்குறதுக்குமான இம்பேக்ட் அப்படிங்கிறது வேறுபடுது எந்த வடிவத்தில் இருந்தாலும் அது எந்த ஊடகத்தில் கொடுக்குறோன்னு இருக்கு இல்லையா அந்த டிவிக்கு முன்னாடி இருந்து கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு ஓடிடுவாங்க பசங்கள் இப்போ ஒரு மொபைல் ஃபோனில் அந்த காட்சி இருக்கும்போது அது அவங்களுடைய ஒரு பகுதியாக போயிடுச்சு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் தேர் ஹேண்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் தேர் ஹார்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம் ரெண்டுமே ஒரு அவங்க வந்து தேர் நாட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த கேட்ஜெட் கேட்ஜெட் ஹஸ் பிகம் த பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் தியர் ஓன் லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது அதனுடைய அசோசியேஷன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது அதனால் இது வந்து நம்ம ஊடகம் அப்படிங்கிறதுக்கும் அந்த மெசேஜ் அப்படிங்கிறதும் இப்போலாம் வேறுபடுத்தியே பார்க்க முடியாது ரெண்டுமே ஒன்று தான் அந்த ஒரு பாயிண்ட்லருந்து நம்ம டிஸ்கஷன் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஷோர் 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 நேர்களே தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசணும் இது இந்த அளவில் முடியல இன்னும் நிறைய செய்திகள் இருந்துகிட்டே இருக்குது தந்தையர்களும்லாம் பேசுகிறத பார்த்தா அடுத்து என்னென்ன பூதத்தெல்லாம் கிளப்ப போகிறாங்கன்னு தெரியல அவ்வளோ மைன்யூட்டாக ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நம்ம ரொம்ப கவனம் கொண்டு இருக்க வேண்டிய நிறைய செய்திகள் இருக்குது பெற்றோர்களையும் மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவீங்க ஏன்னா இது நம்மளுடைய குழந்தை சார்ந்த ஒரு செய்தி குழந்தையினுடைய வளர்ப்புக்கு சார்ந்த செய்தி அவருடைய ஆளுமை வளர்ச்சிக்கான செய்தி ரொம்ப அரிய தகவல்கள்லாம் போய்டிருக்குது ஒவ்வொன்றும் வித்தியாசமாக இருக்குது நாம் தெரிஞ்சு தெரிஞ்சிக்கவே முடியாத யாருமே சொல்லித்தர முடியாத ஒரு விஷயம் நம்ம இங்கே நம்ம கற்றுக்குறோம் அதனால் மிஸ் பண்ணாதீங்க தொடர்ந்து அடுத்த வாரமும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள் இது கோவை ஜீவஜோதி கலைத்தொடர்புகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அரம்சை மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து நாங்கள் விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்